பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், செயலாளர் மற்றும் மருத்துவபீட சிட்டுண்டிச்சாலை நடத்துனர் ஆகிய மூவரையும் 100,000 ரூபாய் ஆழ்பிணையில் விடுவித்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 3 தேதி முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் ஒளிப்படம் மற்றும் இனப்படுகொலை தொடர்பான பதாதைகள் என்பன மாணவர் ஒன்றியத்தின் அலுவலக அறையில் மீட்கப்பட்டன. அதனையடுத்து மாணவர் ஒன்றிய தலைவர் மற்றும் செயலாளர் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இருவரும் கோப்பாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவபீட சிற்றுண்டிச்சாலையில் தியாக தீபம் திலீபனின் ஒளிப்படம் மீட்கப்பட்டது. அதனால் சிற்றுண்டிச்சாலை நடத்தினரும் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மாணவர் ஒன்றிய தலைவர், செயலாளர் மற்றும் சிற்றுண்டிச்சாலை நடத்தினர் ஆகிய மூவரும் இன்று 16 தேதி வரை விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இன்று வியாழக்கிழமை மாணவர்கள் இருவரும் சிற்றுண்டிச்சாலை நடத்தினரும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். சட்டமா அதிபரிடமிருந்து தொலைநகல் மூலம் தமக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய மூவரையும் பிணையில் விடுவிக்க ஆட்சேபனை இல்லை என்று கோப்பாய் போலீசார் மன்றுரைத்தனர். மாணவர்களை பிணையில் விடுவிப்பது மட்டுமல்ல, அவர்களை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவிப்பதே எமது நோக்கமாகும். போலீசார் இந்த வழக்கை உரிய வரையில் விசாரணை செய்தால் மாணவர்கள் இருவரும் சிற்றுண்டிச்சாலை நடத்தினரும் வழக்கிலிருந்து விடுவிக்க முடியும் என்று சட்டத்தரணிகே சுகா சமர்ப்பணம் செய்தார். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த மன்று மூவரையும் 100,000 ரூபாய் ஆழ்பிணையில் விடுவிக்க உத்தரவு விட்டு வழக்கை ஒத்திவைத்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் இருவரும் அங்கே தேநீர் சாலை நடத்துபவருமாக 3 பேர் கைது செய்யப்பட்ட வழக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் கூப்பிடப்பட்டது. இதன்போது போலீசார் சட்டமா அதிபரிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த அறிவுறுத்தலினுடைய பிரதியை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள். அந்த அறிவுறுத்தலின்படி மேற்படி 3 பேருக்கும் பிணை வழங்குவதற்கு ஆட்சேபனை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததை அடுத்து 3 பேரும் தலா 100,000 ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த வழக்கு எதிர்வரும் 12 தேதி 9 மாதத்திற்கு தவணையிடப்பட்டு விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு நீதவான் போலீசாருக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார். எங்களுடைய நீதிக்கான போராட்டம் இன்று வெற்றியடைந்திருக்கிறது. 2 பல்கலைக்கழக மாணவர்களும் சிற்றுண்டிச்சாலையினுடைய நடத்துனரும் இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினாலே பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது எங்களை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம். நாங்கள் ஏற்கனவே இந்த கைது நடந்த அன்றைய தினமே சொல்லியிருந்தோம், இது ஒரு சட்டவிரோதமான கைது, வெகு விரைவில் இந்த கைது நாடகத்தை உடைப்போம் என்று. அதன்படி நாங்கள் ஏற்கனவே சொல்லியது போல அடுத்த தவணையின் பொழுது இன்றைய தினம் கௌரவ யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினாலே பிணையில் அந்த மாணவர்கள் வெளியிலே வந்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய இலக்கு பிணை மாத்திரம் அல்ல, அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அந்த விடயத்தை இன்றைய தினமும் நான் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே சுட்டிக்காட்டியிருந்தேன். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு சட்டவிரோதமான கைது. இப்படியான சட்டவிரோதமான அரசியல் செல்வாக்கு மிக்க கைதுகள் தவிர்க்கப்பட வேண்டும், அல்லது இது தமிழ் மக்கள் மத்தியில் மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தும். எங்கெங்கு இவ்வாறான சட்டவிரோதமான விடயங்கள் நடைபெறுகின்றனவோ அங்கே நாங்கள் குரல் கொடுக்க தயங்கப் போவதில்லை. இந்த விடயத்தில் எங்களோடு தோளோடு தோள் நின்று உழைத்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறி, குறிப்பாக ஊடகங்களுக்கும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் எங்களுடைய விசேடமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.